அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சசிகலாவோட இந்த வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வழக்கு சுமார் 21 காலமாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1996 முதல் 2017 வரை இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது தமிழ்நாட்டில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. அந்த வழக்கானது தொடரப்பட்டதற்கு முக்கிய காரணம் சுப்பிரமணிய சுவாமி தான். 1996 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி அன்று ஜெயலலிதாவிற்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்தார். கடந்த 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. 1996 ஆண்டு ஜெயலலிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். 1997 ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2001 ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்றார். பிறகு 2003 ஆண்டு இந்த வழக்கில் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி திமுகவில் இருக்கிற கே அன்பழகன் அவர்கள் மனு தாக்கல் செய்ததன் பேரில் இவ்வழக்கு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு 2011 ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்று வந்தார். வழக்கு விசாரணைக்காக அவ்வப்போது பெங்களூருக்கு சென்று வந்தார் முதல்வர் ஜெயலலிதா. 17 செப்டம்பர் 2014 ஆண்டு, கிட்டத்தட்ட 18 வருஷமாக நடைபெற்ற இந்த வழக்கை விசாரித்த பெங்களூரு தனி நீதிமன்ற நீதிபதி குன்கா, குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா, வி கே சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய நால்வரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வருக்கும் 4 சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தார். ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட அன்று உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 2014 ஆண்டு அக்டோபர் 18 4 பேரையும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா உட்பட 4 பேரும் கடந்த 2014 ஆண்டு செப்டம்பர் 29 கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி சி ஆர் குமாரசாமி நியமிக்கப்பட்டிருந்தார். 2015 ஆண்டு ஜனவரி 5 தேதி விசாரணை தொடங்கியது. 4 பேர் தரப்பிலும் சுமார் 400 பக்க எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டது. 41 நாட்களில் அனைத்து கட்ட விசாரணையும் முடித்த நீதிபதி குமாரசாமி 2014 ஆண்டு மார்ச் மாதம் 11 எந்தவிதமான தேதியும் அறிவிப்புமின்றி வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தார். 2014 ஆண்டு மே மாதம் 11 தேதி அன்று மொத்தம் 919 பக்கங்கள் அடங்கிய தீர்ப்பினை நீதிபதி குமாரசாமி வாசித்தார். சொத்துக்குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற வழக்கை வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது எனவும், ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதான தண்டனை ரத்து செய்யப்பட்டு நிரபராதிகள் எனவும் விடுவிக்கப்படுகின்றனர். மே 23 தேதி அன்று 2015 ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வரானார். 2015 ஜூன் மாதம் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட நால்வரின் விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது. அதற்கு பிறகு 2016 ஆண்டு மே மாதம் 23 தேதி அன்று ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு ஜூன் மாதம் இந்த வழக்கில் அனைத்து வாத பிரதிவாதங்களும் நிறைவடைந்தன. தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு 2017 பிப்ரவரி 14 தேதி அன்று இந்த வழக்கில் காலை 10:30 தீர்ப்பு வெளியாகும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அளிக்கப்படும் தீர்ப்பு சசிகலாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் தீர்ப்பு என்பதால் தமிழகமே இந்த தீர்ப்பை ஆவலுடன் எதிர்பார்த்தது. தற்போது 2017 பிப்ரவரி 14 தேதி அன்று சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சசிகலா உள்ளிட்டோர் பெங்களூரு நீதிமன்றம் அறை எண் 48 நீதிபதி அசோக் நாராயணன் முன்னிலையில் ஆஜராக நீதிபதி குன்கா தீர்ப்பு வழங்கி உத்தரவு பிறப்பித்தார்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்பிஆர் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.